எல்லாமல்ல செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அருள் வாழிக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளியம்மனுடைய அருளாசியோடு இன்று அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் சனி பெயர்ச்சி பற்றிய ஒரு பதிவு தரலாங்கிற ஆர்வத்தில் இந்த வீடியோ பதிவுக்கு வந்துள்ளேன். சனி பகவான் ஒரு ராசிக்கு 2.5 ஆண்டுகள் தங்கி வாசம் செய்யக்கூடியவர். ஒரு ராசியிலே அதிக நாட்கள் தங்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னா சனி பகவான் தான். சனி பகவான் 2.5 ஆண்டு, அதாவது மொத்தத்தில் 30 மாதங்கள் தங்குறார். ஒரு ராசியில வந்து 30 மாதங்கள் வந்து தங்கக்கூடியவர் யாருன்னா அந்த சனி பகவான் தான். அப்ப 30 மாதங்கள்ங்கிறப்ப ஒரு ராசிக்கு 2.5 நட்சத்திரம், 2.5 நட்சத்திரம்னா 9 பாதம். 9 பாதமா பிரிக்கப்படும் போது ஒரு பாதத்துக்கு 3 மாதம் 10 நாள் தங்குவார். ஒரு பாதத்துக்கு 3 மாதம் 10 நாட்கள் தங்கக்கூடியவர். அப்ப ஒரு நட்சத்திரம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நட்சத்திரத்துல 1 வருஷம் 40 நாள் தங்குவார். ஒரு நட்சத்திரம் ஃபுல்லா முழுவதும் விலகிறதுக்கு ஒருத்தர் வந்து உதாரணமா அஸ்வதி நட்சத்திரம் எடுத்துட்டாலும் அந்த 4 பாதத்துலையும் தங்கறதுக்கு வந்து 1 வருஷம் 40 நாள் பொதுவாக அது மாதிரி தெரிஞ்சுக்க. ஒரு ராசிக்கு 2.5 நட்சத்திரம், மொத்தம் 9 பாதம். அந்த ஒரு ராசியில 2.5 ஆண்டுகள், அதாவது 30 மாதங்கள் தங்குவார். அதில் ஒரு நட்சத்திர பாதம் போகணும்னா 3 மாதம் 10 நாள். ஃபுல்லாகவே ஒரு முழு நட்சத்திரமும் போகணும்னாக்க 1 வருஷம் 40 நாள். எதுக்கு இந்த விவரத்தை தரேன்னா, எப்பவுமே இந்த சனி அப்படிங்கிறவர் ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் பிறந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க. அந்த பிறந்த நட்சத்திரத்தில் இந்த சனி போகக்கூடிய காலங்கள் அதிக மன அழுத்தத்தை தரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால, அப்போ ஒரு நட்சத்திரம் ஃபுல்லாகவே அது போகணும்னா 1 வருஷம் 40 நாள். அப்போ இந்த சனி ஜென்மச்சனியாக வரும்பொழுது அந்த 1 ஆண்டு 40 நாள் வந்து அதிக மன அழுத்தத்தை கொடுத்துரும். ஜென்மச்சனியில் நல்லா தெரிஞ்சுங்க, ஜென்மச்சனியில் உங்களுடைய நட்சத்திரத்தில் விட்டு விலகக்கூடிய காலம், அதாவது 1 வருஷம் 40, அதனால ஒரு எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 ஆண்டுனாலும் ஒரு ஆட்டி படைச்சிரும் அப்படி சொல்றது. ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் 1.5, அது ஜென்ம ராசி ஜென்ம சனி குடிக்கிறப்ப ஜென்ம நட்சத்திரத்தில் சனி வரக்கூடிய அந்த 1.5 காலம் ஒரு மனிதனை வந்து சொல்லொண்ணாத வேதனையிலே ஆட்டி படைக்கக்கூடியது. அதாவது சோதனத்தை நம்பாதவர்கள் கூட என்னாலதான் இந்த வெற்றியெல்லாம் நடக்குது அப்படின்னு மான் தட்டி கொள்வர்கள் கூட மண்ணை கவ வைக்கக்கூடிய காலம், அவர்களே சோதனத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நேரம். அப்படின்னா அவங்க தான் பெரும்பாலும் என்னோட சாதம் பார்க்க வரக்கூடியவங்களில் முக்கியமாக அதிகமாக இருக்கிறவங்க ஜென்மச்சனியில், அதுலேயும் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகக்கூடிய காலங்களில் சோதிடர்களை நாடி அதிகமாக செல்வாங்க. என்னிடம் இல்லை எந்த சோதிடத்தையும் அதிகமாக பார்க்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா, ஒரு நாளைக்கு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதிகமாக அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்மச்சனியில் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகக்கூடிய காலமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறார். அப்போ ஒரு முக்கியம்னா, இப்போ நம்ம விவரத்துக்கு வருவோம். இந்த சனி பெயர்ச்சி 2 முறைகளில் சொல்கிறோம். திருக்கணித முறையில் பார்த்தா 24/1/2020, அதாவது ஜனவரி 24 சனி வந்து தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு சென்று விட்டார் திருக்கணித முறை பிரகாரம். இப்போ நம்ம வாக்கிய முறை பிரகாரம் வரக்கூடிய இந்த டிசம்பர் 26/12/2020, அதாவது அதிகாலையில் ஒரு 4:30 அளவில், கிட்டத்தட்ட 4:30 அளவில், அதாவது தமிழுக்கு சொன்னால் மார்கழி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை தான் கணக்கு. ஏன்னா மறு சூரிய உதயம் வர வரைக்கும் சனிக்கிழமை தான். மார்கழி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஒரு 4:30 அளவில், கிட்டத்தட்ட 4:30 அளவுக்குள்ள இந்த சனி பகவான் வந்து தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு செல்கிறார். அதான் முக்கிய, தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த 2 முறை, இப்போ வாக்கிய முறை திருக்கணித முறை, அப்படி 2 முறையில் இந்த வாக்கிய முறை பிரகாரம் தான் நம்ம வந்து இப்போ சனி பெயர்ச்சி இப்போ கொண்டாடப்படுகிறது. திருக்கணித முறையில் ஆட்டோமேட்டிக்காக முன்னாலேயே சனி வந்துட்டார். திருக்கணித முறையில் நான் சொன்ன போகிற ஜனவரி மாதம் 24ஆம் தேதியே வந்துட்டார். இப்போ இந்த மார்கழி 11 உத்தராண நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேருந்து 2வது பாதம் உத்தராண 2ஆம் பாதத்துக்கு வர்றார். இதுவரைக்கும் உத்தராண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறார்.
அதாவது மார்கழி, அதாவது சர்வாரி வருஷம் மார்கழி மாசம் 11ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை கிட்டத்தட்ட 4:30 அளவுல உத்தராயண நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து உத்தராயண நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு அதாவது மகர ராசிக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கி எப்படி? ஆனா திருக்கணித முறைதான் சிறப்பானது. பெரும்பாலும் என்னோட பலன் சொல்ல அதிகபட்சம் வந்து அக்யூரட்டான பலன்கள் வந்து திருக்கணித முறைகள்ல இருக்கு. திருக்கணித முறை பிரகாரம் 27/24/1/2020 மகர ராசிக்கு சனியை பெயர்ந்துட்டார். சரி சரி இருக்கட்டும். எந்த முறையாக இருந்தாலும் பொதுவாக மகர ராசிக்கு சனி வந்துட்டார். அப்போ அந்த மகர ராசிக்கு சனி வந்துட்டா என்ன அப்படிங்கிற விவரத்தை பார்க்கும்போது, கடந்த 7.5 ஆண்டுகளாக விருச்சக ராசிக்காரர்கள் நடைபெற்று வந்த அந்த 7.5 சனி நிறைவு பெறுகிறது. விருச்சக ராசி அன்பர்களுக்கு முழுக்க முழுக்க அந்த 7.5 சனியோட பாதிப்பிலிருந்து விலகுறாங்க. அவங்களுக்கு விரயச்சனி என்ற வருஷம், ஜென்மச்சனி என்ற வருஷம், அடுத்தபடியாக நிறைவான பாதச்சனி என்ற வருஷம், மொத்தம் 7.5 வருடம் இந்த விருச்சக ராசிக்கு வந்து 7.5 சனி விலகுது. அவங்களுக்கு விலகி அவங்க வந்து இப்போ 2020 கடந்த 7.5 ஆண்டுகள் 2013 முன்னாள் இருந்து அந்த 7.5 ஆண்டுகளாக அனுபவித்த இன்னர்கள் இந்த விருச்சக ராசிகளுக்கு முழுக்க முழுக்க 7.5 சனி வந்து விலகு பெறுறாங்க. அடுத்தபடியாக 7.5 சனி இப்போ யாருக்கு இவங்களுக்கு விலகுது, இப்போ யாருக்கு ஆரம்பிக்குதுன்னா கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும். 7.5 சனியில் விரயச்சனி தொடுது. அடுத்தபடியாக தனுசு ராசிக்கு கடந்த 5 ஆண்டுகளாக விரயச்சனி முடிஞ்சு சென்மச்சனி முடிஞ்சு அடுத்தபடியாக தனுசு ராசிக்கு பாதச்சனி வருகிறது. அதுலேயும் முக்கியமாக இந்த உத்தராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஜென்ம அந்த பாதத்தை விட்டு விலகிறார். அப்போ கடந்த 2 ஆண்டுகளாகவே தனுசு ராசிக்கு ஜென்மச்சனி நடந்து தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து என்னதான் திசை யோக திசையாக இருந்தாலும் அந்த 7.5 சனி காலங்களில், அதுலேயும் முக்கியமாக ஜென்மச்சனி காலத்தில் வந்து அந்த யோக கிரகமே சரியாக செயல்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அவங்களுக்கு யோக தசையே நடந்தாலும் இந்த சென்மச்சனினால தனுசு ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்தீங்க, உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அது மகர என்னை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் முன்னாலேயே சனி பெயர்த்து விட்டது. இதனால் இப்போ வாக்கியப்படியான ஒரு சனி பெயர்ச்சி இருக்கிறதுனால இது இவர்களுக்கும் பயன்படுத்துங்கிற வகையில் பொதுவாக சொல்கிறேன், உங்களுக்கு சென்மச்சனி விலகுகிறது. அடுத்தபடியாக இப்போ இது கும்பராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது, தனுசு ராசிக்கு சென்மச்சனி விழுகிறது, மகர ராசிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக விரயச்சனி நடந்துருது. மகர ராசிக்கு 7.5 சனி வந்து போன 2 ஆண்டுகளுக்கு மூல சனி பெயர்ச்சி இல்லாதது அப்படின்னா விருச்சக ராசியை விட்டு தனுசு ராசிக்கு வரும்பொழுதே இந்த மகர ராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்து அதில் 7.5 சனியிலே விரயச்சனி நடந்தது. அதுக்குள்ள கடந்த 2 ஆண்டு நடந்த விரயச்சனி முடிஞ்சு இந்த மகர ராசிக்கு உங்களுக்கு வந்து இந்த 2 ஆண்டுகள் சென்மச்சனி ஆரம்பிக்கிறது. இந்த சென்மச்சனியிலே இந்த சென்ம நட்சத்திரத்தில் உதாரணமாக உத்திராடம் நட்சத்திரம் 2ஆவது பாதம் 3, 4 உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்தில் அந்த சனி செல்லக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வேதனை தரக்கூடிய காலங்களாக அமையும். அதற்கு உற்ற பரிகாரங்கள் இருக்குது, அந்த பரிகாரங்களை பின்னால் நான் சொல்கிறேன், அதையும் செஞ்சுக்கணும் அமையா. அப்போ மகர ராசிக்கு வந்து சென்மச்சனி, தனுசு ராசிக்கு விரயச்சனி முடிஞ்சு சென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி ஆரம்பிக்கிறது, கும்பராசிக்கு விரயச்சனி ஆரம்பித்த விரயச்சனிங்கிறப்ப 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. இது அப்புறம் அடுத்தபடியாக கண்டச்சனி தண்டச்செலவு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் கண்டச்சனியாக இருந்தது தண்டச்செலவை கொடுத்த உங்களுக்கு இப்போ அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கும் அஷ்டமச்சனி காலங்களில் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் தருங்கிறதுனால இந்த காலங்களில் பிரச்சனைகளே வந்தாலும் விட்டு விலகி இருக்கிறது நல்லது, தேவையில்லாத வீண் விவாதங்கள்லையோ ஈடுபடுதல் நல்லது. கணவன் மனைவிகளுக்குள்ளேயும் சரி எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையை நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி விஷயங்களில் தடை ஏற்படும், உடல்நலத்தில் பாதிப்பு உண்டாக்கும். அதனால் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் பாதிப்பு, திருமண புதுமண தம்பதிகளாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சொத்து தவறாறு பிரச்சனைகள் ஈடுபடும்போது விட்டு விலகணும், வீண் விளக்கு வம்பு பிரச்சனைகளை ஈடுபட வேண்டாம், விட்டு விலகி இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி தான், சென்மச்சனியாக இருக்கிறனால நீங்கள் அதாவது
சென்மச்சனியார்கள் படிக்கக்கூடிய காலங்களில் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி கல்வி பாதிப்பு, கடவுள் மனைகளுக்குள்ள ஒற்றுமை குறைவு உண்டாகலாம், விவசாயத்தில் நஷ்டம், அதுக்கு அடுத்தபடியாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, புதிய பிசினஸ் வியாபாரம் தொடங்குறாந்தா தடை உண்டாகி நிறுத்தி வச்சுக்கிறது நல்லது. இந்த காலங்களில் ஏற்கனவே பார்த்த பணியை செய்யுங்க, புதிதாக ஒரு முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடவே வேண்டாம். இப்போ நான் வந்து எல்லா ராசியும் சொல்லி குழப்பத்தை இல்லாமல், முக்கியமாக யார் அதிக பாதிப்பை இந்த சனி கொடுக்கும் அப்படிங்கிறதால மிதுன ராசிக்கு அதிகமாக கொடுக்கும் அவங்க சொல்கிறோம். அப்போ கடந்த ஆண்டு ரெண்டரை ஆண்டுகளாக ரிஷப ராசிக்கு அஷ்டமச்சனி நடந்துச்சு, அவங்க வந்து அஷ்டமச்சனியிலேருந்து விலகுறாங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. இதில் முக்கியமாக அஷ்டமச்சனியும் ஏழரை சனியில் குறிப்பாக ஜென்மச்சனிக்கும் அதிக பாதிப்பு உண்டு அப்படிங்கிறது முக்கியம். அதனால் இவங்க ரெண்டு பேருமான அந்த மிதுன ராசிக்காரர்கள் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கும் இது போன்ற பாதிப்புகள் வரக்கூடிய தன்மை உண்டு. அடுத்து கும்பராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனால விரைய செலவுகள், வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுக்கிறப்ப வீடு வாசல் மண் மனை அமைச்சிக்கிறது, அதுக்கடுத்த திருமணம் போன்ற சுப காரியங்களில் செலவுகளை ஈடுபடுத்துறது, இது மாதிரி சுப செலவுகளாகவே நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தபடியாக தனுசு அதாவது கன்னி ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ரெண்டரை ஆண்டுகள் நடந்தது, இப்போ அவங்களுக்கு வந்து அந்த அர்த்தாஷ்டம சனி விலகி துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. சந்திரனுக்கு நாளில் சனி இருக்கிறதா அர்த்தாஷ்டம சனி அங்கேயே உங்களுக்கு ஆரம்பிக்குது. துலா ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அதாவது சுக பிரச்சனைகள் இதில் ஈடுபடும். தனி சுகம், தாய் சுகம், கல்வியால் சுகம் போன்ற விஷயங்களில் பாதிப்பு உண்டாகும். ஆடு மாடு ஜீவ சிந்துகளை வளர்க்குறது இது போன்ற விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கணும். வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கிற தன்மைகளை இதை கொடுக்கணும். அடுத்தபடியாக கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சனி பெயர்ச்சிங்கிறது இப்போ கண்டச்சனி, அடுத்து தொடர்ந்து அஷ்டமச்சனி இப்படி வர இருக்கு. அதனால் கடக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ராசிநாதனுக்கு சந்திரனுக்கு சனி பகைங்கிற வகையில் இந்த கடக ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலங்கள். இந்த ரெண்டரை ஆண்டுகள் தண்டச்செலவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்தோம். அடுத்து வந்து அடுத்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு அஷ்டமச்சனி வரக்கூடிய காலங்களாக இருக்கிறதுனால கடக ராசிக்காரர்களும் இந்த சனிக்கு வந்து பரிகாரங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த சனி பயிற்சி யாரெல்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் விட்டுலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஓரளவு பாதிப்பு ஆயிடுது. இப்போ மகர ராசிக்காரர்கள் நிச்சயம் பரிகாரங்களை செஞ்சுக்கணும். அதுமாதிரி கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக சனி பகவானுக்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கணும். அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டமச்சனிங்கிற வகையில் அவங்களும் சில பரிகாரங்களை சனிக்குரிய பரிகாரங்களை பனிக்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கணும். அதே மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனிங்கிற வகையில் பரிகாரங்களை செஞ்சுக்கணும். கடகராசிகளுக்கு கண்டச்சனி தண்டச்செலவை கொடுக்குங்கிற வகையில் சில பரிகாரங்களை செஞ்சுக்கணும். பரிகாரங்கள் என்ன சில பரிகாரம் சில பரிகாரங்கிறாலே அப்படின்னா, பெருமாள் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம், பிராமணருக்கு கருப்பு வஸ்திரம் தானம் செய்தல், காகத்துக்கு சோறு வைக்கிறது, எள் பொட்டலத்தை எள் தானியத்தை வந்து தலைக்கு அடியில் படுத்து வைத்திருந்து அதிகாலையில் எழுந்து ஓடு நீரில் விடுறது, அது எள் பிசைஞ்ச சோறை வந்து தானம் பண்ணுறது, அடுத்தபடியாக காக்கைக்கு சோறு வைக்க சொல்லியாச்சு, அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான்னா திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு அங்கே நலதீர்த்தத்தில் குளித்து சனி பகவானை வழிபட்டு வர்றது, அதுக்கு அடுத்தபடியாக விநாயகர் வழிபாடு செய்கிறது, சனி சுலோகம் செய்கிறது, கருப்பு வஸ்திரம் கருப்பு தானியங்களை தானம் செய்கிறது, இதுதான் முக்கியமான. கருப்பு தானியங்கிறது எள்ளு தான், தானம் செய்தல் இது போன்ற விவரங்களை இந்த இடத்துல செய்யலாம். விநாயகருக்கு விளக்கு போடுறப்ப சகல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் விளக்கும். எனவே இந்த இதுதான் அடிப்படையான சில உண்மைகள். ஏனைய ராசிகளுக்கு அந்த அளவுக்கு அதிக பாதிப்புகளை இந்த ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுடைய தசாபுத்தி, ஏனைய ராசிக்காரர்கள் அவங்களுடைய தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ப யோக பலன்களுக்கு கொடுக்கும் வழியே இந்த சனி பெயர்ச்சியினால பெரியவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இல்லை. அதனால் முக்கியமாக இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ராசிகளாக மிதுன ராசி இருக்குது. இப்போ மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனி அதுதான் முக்கியம். மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனிங்கிறப்ப நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் கல்வி விஷயங்களில் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்த்துக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் தடை உண்டாகும். திருமணத்தை எதிர்பார்த்துக்கூடிய கல் திருமணத்தை தடை, திருமணமான புதுமண தம்பதிகளாக இருந்தால் அவர்களுக்குடைய சில பிரச்சனைகள் நஷ்டங்கள் கொடுக்கக்கூடியது. வியாபாரத்தில் நஷ்டம், வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகளை உண்டாக்கும். இது போன்ற விவரங்கள்லாம் இந்த செய்யக்கூடிய அமைப்புகளை மிதுன ராசி அஷ்டமச்சனிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம். வம்பு வழக்கு பிரச்சனைகள்லேருந்து வீணுவாதங்கள்லேருந்து விலகிடுங்க. அதே மாதிரி வந்து மகர ராசிக்கு சென்மச்சனி அப்படிங்கிற வகையில் நீங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறப்ப, இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது, அடுத்த அப்படியாக திருவோணம் அந்த அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களில் இப்போ எடுத்த உடனே உங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தில் வர, ஆனால் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த மன அழுத்தத்தில், உத்திராட நட்சத்திர மகர ராசியில் பிறந்தவங்க
நிக்க வந்து மார்கள் ஏதாவது இந்த வாக்கியப்படியான வகையில பார்த்தா, அதாவது திருக்கணித முறையில பார்த்தா உங்களுக்கு வந்து ஜனவரி 24 உங்களுக்கு வந்து சரியில்லை, மன அழுத்தம் இருக்கும். அப்ப அந்த உத்திரா நட்சத்திரம் இந்த மூணு பாதத்துக்கு போறதுக்கு அதாவது எப்படியும் 3-9 அதாவது எப்படின்னா உங்களுக்கு 3-9 அதுல ஒரு 10 போகணும், ஒரு 10 அப்படி பார்க்கையில ஜனவரி 24 10 போயிருச்சு. ஆனால் திருக்கணித பிரகாரம் உத்திராயண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தை விட்டு கடந்துருச்சு. ஆனால் வாக்கியப்படி பார்க்கும்போது இப்போதான் உத்திராயண நட்சத்திரத்தில் ரெண்டாவது பாதத்தில் வந்திருக்கு அப்படின்னு வாக்கியப்படி கணக்கு போட்டிருக்காங்க. இப்போ வாக்கியப்படி விஷயங்களே சொல்கிறேன், சில பேர் வாக்கியத்தை நம்புறவங்க இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் திருக்கணித முறையில ஃபாலோ பண்ணுறது சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா கணிப்பு முறைகள்லையும் சரி பாகைக்கலை அடிப்பில் துல்லியமான பலன்களை தருவதற்கு திருக்கணித முறை சிறப்பாக இருக்கும் வாக்கியத்தை விட அப்படிங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை. நான் மற்றவர்களுடைய நம்பிக்கையை நான் வந்து மீன்படுத்த விரும்பலை. இருக்கு இந்த வாக்கியப்படியும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வாக்கியப்படி பார்த்தா இந்த ஒரு 10 உத்தரா நட்சத்திரத்தில் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக மன அழுத்தத்தோடையாக இருக்கும். ஆனால் அதே திருக்கணித பிரகாரம் பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து திருவோண நட்சத்திரத்தில் அவன் நட்சத்திரக்காரங்க தான் மன அழுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாக மகர ராசிக்காரர்கள் ஜென்ம சனிங்கிறனால அவங்க வந்து இது மாதிரி திருமண தடையை உண்டாக்குறது, அதுக்கடுத்து கடன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், வியாபாரத்தில் நஷ்டம் பிரச்சனை, இது போன்ற என்னதான் யோக திசைகள் இருந்தாலும் இது போன்ற தடைகளை இது உண்டாக்கும் அப்படிங்கிறதை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இது போதும் நினைக்கிறேன். சனிப்பெயர்ச்சியை பற்றி இந்த தகவல்கள் போதும். நன்றி, வணக்கம். மேலும் நான் வந்து போன் வழியாக சாதக பலன் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜினால தங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9715186477 என்கிற எண்ணிற்கு மெசேஜ் செய்ய கட்டண வரும் அங்கீகாரம் தரப்படும். போன் வழியாக நீங்கள் ஜாதக பலனை பெறலாம். மை கூகுள் பே நம்பர் 7402570899. நன்றி, வணக்கம்.